ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகுமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ், இதோடைய ஸ்கோப் எப்படி இருக்குது, ஸோ இதோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ இதை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி துணுக்குமூட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கட்டாயமாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க நம்ம வந்துட்டு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், ஸோ இதெல்லாம் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த கோர்ஸ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அப்புறம் வந்துட்டு பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் வந்துட்டு தோட்டக்கலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். ஸோ இது முழுக்க முழுக்க எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்ட பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எஸ்பெஷலி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அப்புறம் இந்த டீ பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, தேயிலை தோட்டம். ஸோ அந்த மாதிரியான தோட்ட பயிர்கள் பற்றியான இந்த படிப்பு தான் வந்துட்டு இந்த ஹார்டிகல்ச்சரில். ஸோ இந்த ஹார்டிகல்ச்சரில் அது போக ஒரு பிளான்ட்டுடைய க்ரோத்து, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிளான்ட்டுடைய க்ரோத்துக்கு எந்த மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணணும், சீடு ப்ரொடக்ஷன், அப்புறம் அந்த பிளான்ட்டை மார்க்கெட்டிங், அதை எப்படி வியாபாரம் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி இது ஒரு பயோகெமிஸ்ட்ரி, பயோ டெக்னாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஸோ இது எல்லாமே சேர்ந்து கலந்து இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்துட்டு இந்த பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர். இந்த பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சரை வந்துட்டு சயின்ஸ் ஆஃப் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிளான்ட்டை புதுசாக ப்ரொடியூஸ் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் அப்புறம் இந்த ஹார்டிகல்ச்சர் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த குழப்பம் ஏற்படும். ஹார்டிகல்ச்சர் அப்புறம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயத்தை மாதிரியான எல்லா படிப்பையும் என்ன செய்கிறது அப்படின்னா படிச்சுக்கிறது. ஒரு விவசாயத்தில் என்னென்னது இருக்குதோ A to Z வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு இருக்கும். அதே இந்த ஹார்டிகல்ச்சரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு இந்த தோட்டக்கலைத்துறை பயிர்களை மட்டுமே பற்றி ஆன ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸு, பிளான்ஸு, சீடு, அதை எப்படி கல்டிவேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் ஏற்படக்கூடிய டிசீசஸ், பிளான்ட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிளான்ட் டிசீஸ் கண்ட்ரோல், நியூ ப்ரீடிங் டெக்னிக்ஸ், ஒரு ஹைப்ரீடு பிளான்ட் உருவாக்குறது, ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு தோட்டம் உருவாக்குறது. ஸோ இந்த தோட்ட பயிர்கள் பற்றியான சந்தேகங்கள் இதை வந்துட்டு யார்கிட்ட தான் கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்டிகல்ச்சர் படித்தவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். ஒரு தோட்டம் உருவாக்குறது, ஸோ இதை பற்றியான முழுக்க முழுக்க இந்த தோட்ட பயிர்களை பற்றியான படிப்பு மட்டும்தான் வந்துட்டு இந்த பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர். இந்த பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 12th முடிச்சிருக்கணும். 12th பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயாலஜி கட்டாயமாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா அவங்க 12th படிச்சிருக்கணும். அப்படினால் மட்டுமே வந்துட்டு இந்த ஹார்டிகல்ச்சர் வந்துட்டு அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா எடுக்க முடியும். ஸோ மார்க் அப்படின்னு பார்க்கும்போது பாஸ் பண்ணியிருக்கணும், அந்த 55% ஆஃப் மார்க் அப்படிங்கிறது எலிஜிபிலிட்டி. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு கவுன்சிலிங் மூலமாக தான் என்ன செய்யுது அப்படின்னா நடக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங்கில் வந்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா மெரிட் பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் மார்க்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா போட்டு அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா லெவலில் வந்து ஐகார் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரியாகவும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சருக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அப்புறம் ப்ரைவேட்டு கம்பெனிஸ், இங்கே எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தோட்டக்கலை நிபுணர் அப்படின்னு சொல்லலாம், ப்ரீடிங் மேனேஜர், ஸோ புதுசாக ஒரு ப்ரீடு உருவாக்குறோம், ஹைப்ரிட் உருவாக்குறோம் அப்படின்னா ஸோ அதுக்கான ஒரு ஹெட்டாக என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்டிகல்ச்சர் ஸ்பெஷலிஸ்ட், க்ராப் கன்சல்டன்ட், பிளான்டேஷன் மேனேஜர், பிளான்ட் ப்ரீடர், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, க்ராப் ப்ரொடக்ஷன் அட்வைசர், ஃபுட் டெக்னாலஜிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட், நர்சரி மேனேஜர், க்ராப் இன்ஸ்பெக்டர், ஃபீடு பிளான்ட் மேனேஜர், பிளான்ட்டு ஜெனட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் முடித்தவங்க வந்துட்டு நபார்டு, அப்புறம் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு ரிசர்ச் ஸ்காலராக வந்துட்டு ஆகலாம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ப்ரைவேட் கம்பெனிஸ், அப்புறம்
சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்துட்டு என்ன இருக்குது. ஸோ சேலரி பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துக்கும்போது 2.5 lakhs 5 lakhs வரைக்கும் பெர் ஆனம் என்ன செய்யுது அப்படின்னா சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் சேலரி பற்றி உங்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம். ஸோ நிறைய சேலரியான அந்த ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் இந்த பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர். ஸோ பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் நல்ல ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். பட் கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இப்போ தேவைப்படுது. ஸோ கட் ஆஃப் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பற்றியான டீடைல்ஸ். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற நம்புறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.